அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல் பேஸ்டர் ஜெராஜ் வரலானந்தம், தென்காசி மாவட்டத்திலிருந்து. பொதுவாக ஒரு ஜாதகருக்கு வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கலை, நான் எங்கேயாவது ஓடி போடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சில வார்த்தைகள் சொல்வதை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகருடைய ஏல்பி நட்சத்திராதிபதியோ லக்னாதிபதியோ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பார்கள். உதாரணமாக கடக லக்னம் பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த சனி பகவான் வந்து எட்டாம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாரன்னா பயன்படுத்துவார், நான் எங்கேயாவது போயிடலான்னு இருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தீராத பிரச்சனைகளை வந்து ஜாதகர் சந்திப்பார், தீராத கடமையோ ஒம்போ வழக்குகளையோ. தன்னுடைய திருமணம் ஆயிடுச்சின்னு சொன்னால் தன்னுடைய மனைவியாலேயோ மனைவியினுடைய குடும்பத்தினாலேயோ நண்பர்களும் நண்பர்களுடைய பேச்சு நண்பர்கள் சார்ந்து பிரச்சனைகளை சந்திப்பார். கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் நண்பர்களால் கொஞ்சம் பிரச்சனை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஜாதகருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அல்லது இன்சூரன்ஸ் அல்லது பிரச்சனைக்குரிய தொழிலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவு ஜாதகரால் சமாளிக்க முடியும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வருமானம் சம்மந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொன்னால், வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும், ஜாதகராக தான் பிரச்சனையை ஏற்படுத்திக்கொள்வார். தொழில் வருமானம் கடன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் அதனால் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்கும். அதே மாதிரி திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் அவருடைய முயற்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுத்துமா அப்படின்னா பிரச்சனை ஏற்படுத்தும், அதுக்கு ஜாதகரே காரணமாக இருப்பார். ஸோ அப்போ புதிய முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஜாதகர் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களுடைய பயணங்கள் அல்லது வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தும். இவர் என்ன பண்ணுவாருன்னா மன ரீதியாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டு மனதில் போட்டு ஒரு சுகத்தை வந்து மன ரீதியாக ஒரு சுகத்தை ஏற்படுத்தி கொள்வார். மனதிலே போட்டு புலம்பிடுவாங்க, ஆனால் வந்து அது மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா மாற்றத்தை கொடுக்காது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகருடைய பிரச்சனையை அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா மனசில் போட்டு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஜாதகருடைய பிரச்சனை வந்து அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மனதில் அளவில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கத்தான் செய்யும். அதேமாதிரி அப்பாவினுடைய நிகழ்வுகள் எல்லாமே இங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு விரயத்தையும் பிரிவையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து இந்த ஏல்பி லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் வந்து நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதியும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இப்படி அமையும். ஸோ இதிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால், ஜாதகருடைய அம்மாவினுடைய மனதை வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு ஜாதகருடைய தீராத பிரச்சனை வந்து வெளியில் வரலாம். அம்மாவினுடைய சொந்த ஊருக்கு வந்து போயிட்டு வருது, அல்லது அவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்து இவங்க போயிட்டு வந்தாங்க, குலதெய்வ வழிபாடு அம்மாவினுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தீராத பிரச்சனை வந்து வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே ஏற்படும். அதேமாதிரி இஷ்டதெய்வ கோயில்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன விரயங்கள் பண்ணாங்க அப்படின்னாலும் ஒரு மாற்றத்தை வந்து யாரையும் சந்திக்கலாம்.